கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி, தெக்கலூர் மாணவி சரளாவின் மரணங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வது அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. இவர்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சினை? ஏன் மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு முயல்கின்றனர்? இதற்கு தீர்வுதான் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் கல்லூரி விழா ஒன்றில் மாணவர்களின் தற்கொலைகள் குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மாணவ மாணவிகளுக்கு அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். அப்போது மாணவர்களுக்கு தற்கொலை எண்ணம் கூடாது, தலை நிமிரும் எண்ணமே வேண்டும், உயிரை மாய்க்கும் சிந்தனை கூடாது, உயிர்ப்பிக்கும் சிந்தனையே வேண்டும் என அறிவுறுத்தினார். தற்கொலை எண்ணம் கூடவே கூடாது, தலை நிமிரும் எண்ணம் தான் இருக்கணும், உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சிந்தனை கூடாது, உயிர்ப்பிக்கும் சிந்தனையே தேவை. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள ராஜலிங்கபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முத்துக்குமார் என்பவரின் மகள் பாப்பா, பெற்றோர் கல்லூரி கட்டணம் செலுத்த மிகுந்த சிரமப்படுவதாகவும், பெற்றோரை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை என உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிளஸ் டூ மாணவர் ஒருவர் படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற பெற்றோரின் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டை மேலரத வீதியைச் சேர்ந்தவர்கள் சுடர்ராஜ், மேகலா தம்பதியினர். இவர்களது மகன் செல்வகுமார் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 12 வகுப்பில் பயோ கணித பிரிவு எடுத்து படித்து வந்தார். கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைனில் படித்து வந்த செல்வகுமார் நேரடி பள்ளி படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் மன வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர் இருவரும் குலதெய்வ வழிபாட்டிற்கு திருச்செந்தூர் சென்ற நிலையில் செல்வகுமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டியாச்சிபுரம் அருகே 12 வகுப்பு முடித்து கல்லூரியில் சேருவதற்கு காத்திருந்த மாணவி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியது. அப்பனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த நலேந்திரன், சுதா தம்பதியினரின் மகள் வினோதினி திடீர் என காணாமல் போக உறவினர்கள் தேடிய போது அவர் அருகிலுள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் வினோதினி கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறி உடலை போலீசாரிடம் ஒப்படைக்க பெற்றோர் மறுத்த நிலையில் போலீசார் அங்கிருந்து சென்றனர். தொடரும் இது போன்ற நிகழ்வுகள் மற்ற பள்ளி குழந்தைகளின் மனதில் தவறான எண்ணத்தை விதைக்கும் முன், பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு மனநல ரீதியான ஆலோசனை வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று கூறுகின்றனர் மனநல ஆலோசகர்கள். பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசினால் இதுபோன்ற இழப்புகளை தவிர்க்க முடியும். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது என்பதை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா பிளேல இந்த நம்பர்லயும், ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.